இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுவந்தாத்த சிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பெயர் பட்டியலை பெற்றுக் கொள்வதற்காக அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து பல்கலைக்கழக ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று 3வது நாளாகவும் தொடர்கிறது. வெனிசுவேலாவில் நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இன்வெஸ்ட் ஸ்ரீலங்கா மாநாடு இன்று ஆரம்பமாக உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று மாலை சிங்கப்பூருக்கு பயணமானார். கொழும்பு பங்கு சந்தையினால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் முதலீடுகளை ஊக்குவிக்கும் நோக்குடன் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிராந்தியத்தில் உள்ள முன்னணி முதலீட்டாளர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டோரின் பெயர் பட்டியலை சமர்ப்பிப்பதற்கு அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன் பிரகாரம் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை பெயர் பட்டியலை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களின் பெயர் பட்டியல் எதிர்வரும் 9ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்படவுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் நடவடிக்கைகளை மார்ச் மாதம் 2ஆம் வாரத்தில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தது. எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்றங்களின் நடவடிக்கைகள் எதிர்வரும் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். தெமட்டகுட பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட மூவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த நீதவான் அனுமதி அளித்துள்ளார். சந்தேக நபர்கள் நேற்று மாளிகாவத்தை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கிடைத்த தகவலுக்கு அமைய முச்சக்கர வண்டியொன்றை சோதனைக்கு உட்படுத்திய போது 503 கிராம் 160 மில்லி கிராம் ஹெரோயினுடன் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியுடையது என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 55 வயதுடைய பெண் ஒருவரும் அடங்குகின்றார். கைதானவர்கள் மட்டக்குழி, கொழும்பு மற்றும் வத்தளை பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர். கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து பல்கலைக்கழக ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று 3வது நாளாகவும் தொடர்கிறது. தமது கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என பல்கலைக்கழக ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் தலைவர் எட்வர்ட் மெல்வத்தகே தெரிவித்துள்ளார். 15 தேசிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களின் 15,000-க்கும் அதிகமானவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக பல்கலைக்கழக ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் தலைவர் எட்வர்ட் மெல்வத்தகே மேலும் குறிப்பிட்டுள்ளார். சம்பள கொடுப்பனவு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை காலதாமதமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது சகோதர வானொலி சேவையான சிரஸ் FM 24வது வருட பூர்த்தியை இன்று கொண்டாடுகிறது. நாட்டின் தொடர்பாடல் துறையில் புதிய பரிணாமத்தை வழங்கி 1994ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி சிரஸ வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 24 மணித்தியாலங்களும் ஒளிபரப்பாகும் முதலாவது சிங்கள வானொலி சேவையாக சிரஸ FM கால்தடம் பதித்தது. சிறந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக மக்களின் மனங்களை கவர்ந்துள்ள சிரஸ FM பல விருதுகளுக்கும் பாத்திரமாகியது. 24வது வருட பூர்த்தியை கொண்டாடும் சிரஸ FM-க்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின்.
உவா மாகாணத்திலும் அத்துடன் மட்டக்களப்பு, அம்பாறை, பொலனறுவை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுகம் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் காலி மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மன்னார் தொடக்கம் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை தொட்டியில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணிக்கு அடக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கடி அதிகரித்து வீசுவதுடன் அவ்வேளைகளில் குறிப்பிட்ட பிரதேசங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும்.